வெல்கம் டு மெல்லியம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கனை சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம், மீடியம் சைஸ் தக்காளி 2, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சின்னதாக 2 பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 3 எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம், இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு பாதி அளவு வதங்கினதும் மீடியம் சைஸாக எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். கூடவே ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் 1/4 ஸ்பூன் கசகசாவும் இதை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் இருக்கட்டும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலாவை சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மசாலா மணம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறினோடனே நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 சின்னதாக பட்டை கிராம்பு 2, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிட்டேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இது பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட போகிறப்போ இதை நல்லா பிரட்டி ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வேக வைக்க போகிறேன். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பரட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு இதை எடுத்துக்க போகிறப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விடலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறது கூட. சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிக்கனும் பாதி அளவுக்கு மேலே வெந்திருக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சம் குழம்பு இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சு வந்து சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்போ.
இந்த குழம்பை இறக்கிடலாம். இப்போ இந்த குழம்புல இருக்க சிக்கனை எடுத்து நாம் தனியாக வறுத்தெடுக்க போகிறப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து இது கூட சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இது 1-2 நிமிஷம் வதக்கலாம். பாருங்கள் இது போல் ரெடியானதும் அந்த குழம்புல இருக்க சிக்கனெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மசாலா இறங்கி இருக்கிறனால இந்த சிக்கனுக்கு நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கவே தேவையில்லாம். இதை நல்லா இதில் இருக்க தண்ணி சுன்ற வரை நல்லா 1-2 நிமிஷம் மெதுவாக வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். இந்த எண்ணெய் தண்ணி சுண்டி நல்லா எண்ணெய் பிரியணும். 1-2 லிருந்து 4 நிமிஷம் போல் இதை நல்லா மெதுவாக திருப்பி திருப்பி விடலாம். பாருங்கள் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இறக்கிறேன். ஒரு சூப்பரான சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.